வணக்கம். வாழ்கோளமுடன் நண்பர் பொறிஞ்சர் தேவதாஸ் அவர்கள் எழுதி குவிக்கும் உணவு மருத்துவத்தை சார்ந்த கவிதைகள், நல்ல தமிழில், பிள்ளைகளுக்கு புரியும் தமிழில். ஒரு மிகப்பெரிய பணி, எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடல்களாக இது அமையும் என்ற வகையில் அவரோட நல்ல கவிதைகளை நம்ம தளத்தில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். ராதை என்ற பெயரில் முகநூல் பக்கங்களில் அவரின் பதிவு காண கிடைக்கும். இந்த பதிவுகள் கண்டிப்பாக நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு கொண்டு சேர வேண்டும், சென்று சேர வேண்டும். அதுக்கு நீங்கள்லாம் இந்த விஷயத்தை, அதாவது ஏதாவது ஒரு முறையில் நல்ல பொருள்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, உணவு மருத்துவமாக இருக்கட்டும், அது நம்மளை சார்ந்த சில உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களாகட்டும், அதில் இருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். அது குறிப்பாக குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறை நண்பர்களுக்கு போய் சேர வேண்டும். இப்போ அவர் எழுதின ஒரு கவிதையை உங்களுக்காக படிக்கிறேன். அவருக்கு நன்றியுடன். துளசி பற்றி அவர் எழுதியிருக்கிற ஒரு நல்ல கவிதை, உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது போய் சேர வேண்டும். அந்த வகையில் இப்போ நம்ம படிக்க போகிறது துளசி. துளசி நல்ல துளசி, துன்பம் துரத்தும் துளசி, உளவு பார்க்கும் தொற்றை உடலை விட்டே விரட்டும். தளரும் நரம்பை முறுக்கி தரமாய் ஊக்கம் கொடுக்கும். வளரும் பருக்கள் மாய்க்கும், வாட்டும் காய்ச்சல் போக்கும். குருதி தூய்மை மீட்கும், குருதி இனிப்பை தடுக்கும், அதாவது குருதி இனிப்பை தடுக்கும். சுருங்கும் தோலை விரிக்கும், சொரியும் அரிப்பும் விலகும். சிறுநீர் தொற்று நீங்கும், செழுமை பார்வை வழங்கும். அறுக்கும் சளியை ஒழிக்கும் அரிய மருந்தே துளசி. கெட்ட வியர்வை நாற்றம் கேடுமடிய வைக்கும். முட்டும் இருமல் ஒடுக்கும், முந்தும் எடையை குறைக்கும். எட்டும் குருதி அழுத்தம் ஏற்றம் குறைக்க தடுக்கும். கட்டுப்படுத்தி மனதுள் களிப்பையூட்டும் துளசி என்று சொல்லி முடிக்கிறார். அதாவது துளசியில் இருக்கிற அனைத்து மருத்துவ குணங்களையும் ஒரு 18 வரி 20 வரிக்குள்ள அடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அவரோட தமிழின் ஆளுமை, சொற்களின் ஆளுமை. அதை கொண்டு குருதி தூய்மை மீட்கும், இது பிளட் பியூரிஃபையராக வேலை செய்யும், ஸ்கின் டோனிங் பண்ணும், சிறுநீர் தொற்று யூடிஐ ப்ராப்ளத்தை நீக்கும், சளிக்கான மருந்து துளசி, இது இல்லாமல் ஹை பிபியை குறைக்கும், ஸ்வெட்டிங் ஸ்மெல் வராமல் தடுக்கக்கூடியது, நரம்பு தளர்ந்து போயிருந்ததுன்னா அதை முறுக்கேற்றக்கூடியது, பருக்களை நீக்கக்கூடியது, தொற்று வியாதியை போக்கக்கூடியது என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். ஸோ நண்பருக்கு நன்றி சொல்லி துளசி கவிதை, இதை கொஞ்சம் நல்லா ராகம் போட்டு படித்தா கூட நல்லாயிருக்கும். எப்படின்னா, துளசி நல்ல துளசி, துன்பம் துரத்தும் துளசி, உளவு பார்க்கும் தொற்றை உடலை விட்டு விரட்டும்னு இப்படி பாடினோம்னா பிள்ளைகளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். கடகடன்னு சொல்கிறதோட ராகம் போட்டு பாடினோம்னா டக்குன்னு பிள்ளைங்க பிடிச்சிக்குவாங்க. இப்போ நம்ம நேற்று கூட என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு குழந்தை, இந்த நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு ஹிட் சாங் இருக்கு இல்லையா, புஷ்பாங்கிற படத்தில், அதை பார்த்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடுது. அதே போல் ஏன் அப்போ நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களா? நாம் தான் மாற வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி நண்பர் தேவதாஸ் அவர்களுக்கு.